हेलो फ्रेंड्स, वेलकम टू नित्या सुरेश किचन। इनके नम्बर किचन अवियल एप्डी पड़ला पाकल। अवियल के तेवान कायला ना एचल और वालका पत्ल पद बीन और वलरिका मूणु कैरट और मुरंगा एल अलग एट कतरीका और उलकन कलंगना यूस पड़कल और चव चव अलवासी एड़ वे நீங்க இதுக்கு பதிலா எந்த தண்ணி காய்கறினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேரட்டை நாலாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நீளவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கேரட்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பீன்ஸும் கேரட் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். முருங்கைக்காய் சாம்பாரில் போடுற மாதிரி நீளமாக இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணோன்னே நம்ம தண்ணியில் போட்டுடணும், அதான் கலர் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் எந்த சைஸில் கட் பண்ணமோ அதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி தான், உடனே தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா கலர் மாறிடும். சவ் சவ்வில் இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பூசணிக்காய் கூட யூஸ் பண்ணலாம். சவ் சவ்லாம் கட் பண்ணியாச்சு. வெள்ளரிக்காவும் அதே மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அவியலுக்கு எப்போதுமே நீளவாக்கில் கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வாழைக்காய் எடுத்து தோல் நீக்கிட்டு அதே சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வாழைக்காவும் கட் பண்ணோன்னு தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா காய்கறியும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், பத்து பல் பூண்டு, பத்து சின்ன வெங்காயம், ஒரு கப் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை நான் ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். காய்கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியில் கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், சவ் சவ் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை வேக விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம மற்ற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு, வாழைக்காய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், வெள்ளரிக்காய். ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட அந்த காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தயிரோட டேஸ்ட் பிடிக்குன்றவங்க அவியலில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் அவியலுக்கு ரொம்ப முக்கியம். அவியல் வந்து எப்போதுமே தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் பண்ணணும். அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்து இதை தாளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை நம்ம அவியலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு. அடை தோசை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி அவியல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் சாம்பாரோட இந்த அவியல் சூப்பராக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.